வணக்கம் நேர்களே இன்றைய வாஸ்து பகுதியில் இது மூணாவது பாகம் நமக்கு பண வசதியும் பணம் வந்து சேர்கிறதுக்கும் வீட்டில் சந்தோஷமாக வாழ்வதுக்கு வடக்கு திசையில் தையாக எங்களுக்கு பெட்ரூம் இருக்குது என்ன செய்வேண்டும் சவுத்து காலியாக இருக்குது வடக்கில் தான் பெட்ரூம் இருக்குது என்ன செய்யலாம் இருக்கலாமா பழக்கலாமா பாருங்கள் வடக்கு திசையே நம்ம மூணாக பிரிக்கணும் ஒன்று வந்து வடக்கு மத்தியம் வந்து இரண்டாவது வந்து வட மேற்கு மூன்றாவது வடக்கிழக்கு பாருங்கள் வடக்கு மதிய பகுதி என்று சொல்லும் பொழுது இது வந்து குபேரனின் இடம் குபேரனின் இடத்தில் பழக்கலாமா வாசு சொல்கிறவங்க ஐயோ படக்கக்கூடாது என்று சொல்லுவாங்க அது இதுன்னு எதாவது சொல்லுவாங்க கண்டிப்பாக சொல்லலாம் இப்போது வடக்கு ரூம் இருக்குது சென்டர் ஆஃப் வடக்கு இருக்குது அப்போது அதனுடைய வாசலை ஃபஸ்ட்டு கவனிக்கணும் இதுக்கு வாசல் எங்கே இருக்குதுன்னு பார்க்கணும் அந்த மாதிரி பார்த்துட்டு அதுக்கப்புறம் ரூமை நீங்கள் ஃபிட் பண்ணணும் ஸோ ரூமுக்கு வாசல் மேற்கு திசையில் மதிய பகுதியில் இருந்தால் நீங்கள் அந்த ரூமுக்கு தெருக்கில் வடக்கில் கால் வச்சு தெருக்கில் தலை வைக்கிற மாதிரி அமைக்கலாம் அல்லது கிழக்கில் தலை மேற்கில் கால் வச்சு படுக்கலாம் கலர் ஆஃப் ரூம் லைட் ஸ்கை ப்ளூ கலர் அண்ட் ஒயிட் கலர் லைட் ஸ்கை ப்ளூ அண்ட் ஒயிட் கலர் இந்த ரூமில் பழக்கிறவங்க எப்படி இருப்பாங்க பாருங்கள் வடக்கு மத்திய பகுதியில் படக்கிறவங்க சஸ்பீசியஸ் கேரக்டர் என்ன செய்வாங்க ஏது செய்வாங்க யாருக்கும் தெரியாது ஆனால் இந்த ரூமில் வட சென்டர் ஆஃப் ஈஸ்டில் தலை வச்சு படக்கிறவங்க ஜாலியாக இருப்பாங்க அவங்க நினச்சதே செய்வாங்க தைரியமாக இருப்பாங்க காலில் சீக்கிரம் எழுந்திருப்பாங்க பண வசதி இருக்கும் யாரையும் நம்ப மாட்டாங்க சஸ்பீசியஸ் யாரையும் நம்ப மாட்டாங்க முயற்சியால் பணத்தை சம்பாதிக்கிறவராக இருப்பாங்க அதனால் இவர்கள் இன்னும் வளர வேண்டும் என்றால் அந்த பெட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற கிழக்கு கிழக்கில் சென்டரில் நீங்கள் பெட்டு போட்டிங்க அது பக்கத்திலே வட கிழக்கு அப்படின்னு இருக்குது அங்கே முகம் பார்க்கும் கண்ணாடி வைங்க அந்த ரூம் எவ்வளோ லைட் ப்ளூவாக இருக்கோ அவ்வளோ மன சந்தோஷம் இருக்கும் கணவன் மனைவியில் பிரச்சனை இருக்காது அதுலேயே வடக்கு காலியாக இருக்குது வடக்கில் ஜன்னல் இருக்குது அந்த காற்று வருதுன்னா அதே வடக்கில் நார்த்தில் சென்டரில் ரவுண்டு வாட்ச்சு அல்லது ஸ்கொயர் வாட்ச் கோல்டன் கலர் ஆர் லைட் ப்ளூ கலரில் வச்சிங்கன்னா உங்களுக்கு டைமோட டைம் பணம் வந்து சேரும் பணம் வைக்கணும்ப்பா இந்த ரூமில் இந்த ரூமுக்கு வடக்கு சென்டரில் அலமாரி மாறி வைக்கலாம் அல்லது தென் மேற்கில் அந்த ரூமுக்கு தென்மேற்கில் அலை மாறி வச்சு பணம் வைச்சால் பண வசதி நல்லாவே இருக்கும் பாருங்கள் பணம் வரணுன்னு தான் டாய்லெட் பாத்ரூம் எல்லாம் சொல்ல பண வசதி வரணும் அப்போது அந்த ரூமுடைய அமைப்பு எப்படி இருக்கணும் தான் கவனிக்கணும் தவிர நிச்சயம் எதுவும் கவனிக்கக்கூடாது ரூமுடைய அமைப்பும் கலரும் சரியாக இருந்து சரியான திசையில் நீங்கள் படுத்திங்கன்னா கண்டிப்பாக நல்ல பணத்தை பார்க்கலாம் சந்தோஷத்தை பார்க்கலாம் இப்பொழுது வடமேற்கு ரூம் வடக்கு திசையில் வடமேற்கு ரூம் சென்டர் ஆஃப் நார்த் பார்த்துமா இப்போ வட மேற்கு ரூம் பாருங்கள் நாங்கள் மேற்கு திசை சொல்லும் பொழுது வட மேற்கு சொல்லிட்டோம் இப்போது வடக்கில் வட மேற்கு வடக்கில் வட மேற்கு அதே ரிசல்ட் தான் என்ன ரிசல்ட் க குழந்தைகள் உருவாகிற இடம் மருமகள் சந்தோஷமாக இருக்கிற இடம் ஆனால் வடக்கு ரூமாக இருக்கு மூன்று ரூமும் ஒரே மாதிரியாக இருக்கும் பொழுது ரூமுடைய பிரதான வாசல் தென்கிழக்கு வாசலாக இருக்கும் அதுவும் தெற்கு வாசலாக இருக்கும் இல்லையா ஏன்னா வழக்கில் போகுது அப்பொழுது தெற்குலேருந்து தானே உள்ளே போவீங்க அந்த மாதிரி இருக்கும் பொழுது அந்த ரூமில் தெற்கில் தலை வச்சு வழக்கில் கால் வைக்கிற மாதிரி அமைக்கணும் அந்த ரூமுக்கு லைட் ப்ளூ வித் ஒயிட் குச்சம் ஒரு மிக்ஸ் கலர் யூஸ் பண்ணணும் அதுக்கப்புறம் அந்த ரூமில் வாசல் தெற்கு வாசல் இருக்குல்லையா வாசலுக்கு நேர் எதிர்க்க வடக்கு திசையில் முகம் க கண்ணாடி வைக்க வேண்டும் முகம் பார்க்கவும் கண்ணாடி வைக்கணும் ஏன்னா தெற்கு வாசலாக இருக்குது தெற்கு வாசலாக இருந்து தென்கிழக்கு வாசலாக இருந்தால் கோவம் அதிகமாக இருக்கும் அந்த வீ அந்த ரூமில் படுக்கிறவங்களுக்கு டிராவல் அதிகமாக இருக்கும் ட்ராவல் அதிகமாக இருக்கும் அதனால் வடக்கு திசையில் கண்ணாடி வைக்கணும் பண வசதி இருக்கும் மருமகள் அழகாக வருவாள் நல்லவளாக வருவாள் சந்தோஷமாக இருப்பாள் வீட்டில் வசதி இருக்கும் சந்தோஷம் இருக்கும் அந்த ரூமில் வாட்ச்சு வடக்கு சென்டரில் வைங்க பணம் வந்து அந்த ரூமுக்கு சவுத் வெஸ்ட்டில் வைங்க இப்போ லாஸ்ட்டு வடக்கில் வடக்கிழக்கு அதுக்கும் வாசல் தென்கிழக்காக இருக்கும் அதனால் அந்த ரூமில் படக்கிறவங்க மேற்கில் தலை வச்சு கிழக்கிழ கால் வச்சு பார்க்கணும் ஏன்னா வாசல் எதிர்க்க படக்கக்கூடாது அந்த ரூமுக்கு வட கிழக்கில் என்ன முகம் பக்கம் கன்னாடி வைங்க அது வந்து மேற்கு பார்க்கும் பண வசதி கொடுக்கும் இந்த ரூமுடைய கலர் ஆஃப் ஒயிட் லைட் கிரீன் ஆஃப் ஒயிட் லைட் கிரீன் அமைத்து இந்த ரூமில் படுக்கிறவங்க மேற்கையில் தலை வச்சு கிழக்கில் கால் வச்சு படுத்தால் சுறுசுறுப்பாக எந்திருப்பீங்க ஓடுவீங்க பணம் சம்பாதிப்பீங்க வாட்சு சென்டர் ஆஃப் ஈஸில் வாட்ச் வைங்க உங்களுக்கு பிடித்த வாட்ச் வைங்க ஆனால் டார்க் ரெண்டு வாட்ச் வைக்கக்கூடாது ட்ரையாங்குலர் வாட்ச் வைக்கலாம் ரவுண்டு வாட்ச் வைக்கலாம் இந்த மாதிரி வச்சிங்கன்னா நல்ல வசதி இருக்கும் சந்தோஷமாகவும் சுகமாகவும் வாழ்வீர்கள் நன்றி வணக்கம் இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க